السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. صدق الله العظيم. غنيمان الله உடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அளப்பெரும் அருள், சிறப்புமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளிலே அல்லாஹ் எம்மில் சிலர்களை புறக்கி எடுத்திருக்கிறார். ரமலானுடைய மாதம் வந்து மிக வேகமாக எம்மை விட்டு கழிந்து போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் பகுதியின் கடைசி கட்டத்திலே இருக்கிறோம். வாழ்க்கைக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அனைத்தையும் அழகான முறையில் கேட்டு எடுத்து நடப்பதற்கு ரமதான் மிகப்பெரும் ஒரு வழியாக எமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். வாழ்நாளில் எத்தனையோ உபதேசங்கள் நாம் கேட்டிருப்போம். உபதேசம் என்பது வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போல, அது எந்நேரமும் பயிருக்கு தயாராகவே இருக்கும். அதுபோலதான் ஒரு முக்மினுடைய உள்ளமும் உபதேசம் கேட்க கேட்க அந்த முக்மினுடைய உள்ளம் மரணத்துக்கு தயாராகிறது. மரணித்தாலும் நஷ்டமில்லை என்ற உணர்வு வரும். அந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு ஆசை, அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற ஆசை அன்பார்ந்தவர்களே, அந்த அமைப்பிலே அல்லாஹ் தந்த இந்த ரமலானுடைய மாதத்தை விரும்பக்கூடிய அமல்களோடு கழித்து அல்லாஹ் கடைசி நாள் யவ்முல் ஜஸா கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்ற அந்த பெருநாளுடைய நாளையில் முழுமையான கூலியையும் அல்லாஹ் தந்தருள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த சுருக்கமான நேரம் ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவர் யார், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் பாக்கியமற்றவர் யார். எமக்கு தெரியும் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பு, அவனுடைய இரக்கம், உலகத்தில் யாரையெல்லாம் நாம் இரக்கமானவர்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் அனைவரையும் விட இரக்கமானவன் ரப்பல் ஆலமீன். வரஹ்மத்தி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு எல்லோருடைய அன்பையும் விட விசாலமானது. அடியான் எப்போதும் அல்லாஹ்வுடைய அன்பை நிராசையாகிவிடக்கூடாது. வலா தகனத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்க மாட்டாது என்று நீ நிராசையாகி விடாதே, அல்லாஹ் சொல்லி தருகிறார். யாருடைய அன்பையும் நாம் நிராசையாகலாம். அது எம்முடைய பெற்றோராக இருக்கட்டும், எம்முடைய நெருக்கமான உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இரக்கம் காட்டுவார் என்று எதிர்பார்ப்போம். அந்த நேரம் இரக்கம் காட்டாமல் விடக்கூடும். ஆனா அல்லாஹ்வுடைய அன்பு அப்படி அல்ல. பாவிக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, பாவிக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது. அதனால் தான் அடிக்கடி அல்லாஹ் சொல்லுகிறான், அடியானே என்னிடத்திலே நீ மன்னிப்பு தேடு. ஏன் அல்லாஹ் அவனை விரும்புகிறான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டால் அந்த அடியானை அல்லாஹ், அடியான் மீது அல்லாஹ் கருணை கொள்ளுகிறான். அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு பாவிக்கும் எந்த ஒரு அடியானையும் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்க மாட்டான்.
எதுவரைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள் எவைகளை செய்தால் தூரமாகி விடுமோ அவைகளை செய்யாமல் இருக்கும் காலம் அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் பாக்கியமற்றவன் யார்? அவன் தான் இப்லீஸ், ஷைத்தான். ஏன் அவன் பாக்கியத்தை இழந்தான்? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லோரையும் அழைத்து சொன்னான் ரபுல் ஆலமீன், உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸ் தவிர எல்லாரும் சுஜூது செஞ்சான், இப்லீஸ் மறுத்தான். அந்த நேரம் இப்லீஸ் சொன்னான், எதற்காக வேண்டி நீ மண்ணால களிமண்ணால படைத்த அந்த ஆதமுக்கு நான் சுஜூது செய்யும்? انا خير منه خلقتني من نار وخلقته من طين. நான் அவரை விட சிறந்தவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் களிமண்ணினால் படைக்கப்பட்டவர். பெருமை அடித்தான். ஆனால் அவன் அந்த நேரம் உணரவில்லை, அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்றாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை அவன் மறந்தான். அன்பார்ந்தவர்களே, சுஜூது செய்ய மறுத்த உண்டுக்காக வேண்டி ஏழு வானத்திலும் கண்ணியமாக அழைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கு மத்தியில் கண்ணியமாக வாழ்ந்த அந்த இப்லீஸை அல்லாஹ் கேவலமாக்கிறான். எதனால்? சுஜூதை விட்ட ஒன்றுக்காக, சுஜூதை விட்ட ஒன்றுக்காக. இது ஒன்று போதும் சகோதரர்களே, தாய்மார்களே. சுஜூதை விட்டால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவார். சுஜூதை விட்டால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூக்கி வீசி விடுவார். உலகத்தில் பெரும் கோடீஸ்வரராக இருக்கலாம், உலகமே அறிந்த ஒரு பெரியவராக இருக்கலாம், அது பணத்தாலாகவும் இருக்கலாம் அல்லது ஆட்சி அதிகாரங்கள் ஏதோ ஒன்றினால் இருக்கலாம், அவர் ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், எந்த துறையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அவர் சுஜூது செய்தவராக இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவர் தூக்கி எறியப்பட்டவர். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூக்கி எறியப்பட்டவர். அன்பார்ந்தவர்களே, இதைவிட நஷ்டம் வேறு ஒன்றுமே கிடையாது. எனவேதான் எமக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அதை தேடிதான் நாம் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். இப்லீஸுக்கு வந்த கேவலம் எனக்கு வந்துவிடக் கூடாது, நான் கண்ணியவானாக அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவனாக நான் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சுஜூது செய்கிறோம். அதனால் தான் தன்னுடைய நபியை பார்த்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், நபியே சுஜூது செய்து அல்லாஹுவை நெருங்கிக் கொள்ளுங்கள், சுஜூது செய்து அல்லாஹுவை நெருங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை நெருங்குவதற்கு வழி சுஜூது, அல்லாஹ்வுடைய அருளை நெருக்குவதற்கு வழி சுஜூது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் இன்று உதாசீனம் செய்யப்படக்கூடிய ஒரு கடமை தொழுகை. தொழுகையை விட்டால் அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகிவிடும். இது ரமதானுடைய மாதம், எல்லோருடைய உள்ளத்திலும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை. ரமதானுக்கு முன்னால் தொழாதவர் கூட தொழ வந்திருப்பார், ஆனால் ரமதான் முடிந்து விட்டால் அவருடைய தொழுகை பழைய நிலைமைக்குத்தான் இருப்பார். இது ஒரு வருடம் இரண்டு வருடமாக அல்ல, தொடர்ச்சியாக இவருடைய அமல்கள் இப்படித்தான் இருக்கிறது என்றால் நாம் யாரை வணங்குகிறோம்? ஒரு கூட்டம், இரு கூட்டம் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் ரப்பானியும், இன்னும் ஒரு கூட்டம் ரமதானியும். ரப்பானியூன் என்றால் என்றுமே ரப்பை வணங்கக்கூடிய கூட்டம், ரமதானியூன் என்றால் ரமதானில் மட்டும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய கூட்டம். இமாமார்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் உண்மையில் அல்லாஹுவை வணங்கவில்லை, ரமதான் என்ற ஒன்றுக்காக வேண்டி ரமதானைத்தான் வணங்குகிறார்கள் என்றார்கள். எனவே ரமதானியூன்களாக நாம் இருந்துவிடக் கூடாது, நாம் ரப்பானியூன்களாக இருக்க வேண்டும். எனவேதான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை அடைவதற்கு, அவனை நெருங்குவதற்குரிய மிக பெரும் ஒரு பாக்கியமான ஒரு கடமை தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழு வானத்துக்கு அப்பால் அழைத்து கொடுத்த மிக பெரும் பரிசு
சஹாபாக்கள் தொழுகை கிடைத்த நேரம் அடைந்த சந்தோஷம் இருக்கிறதே சகோதரர்களே, அது அளப்பெரிய சந்தோஷம். ஏன்? அல்லாஹோடு நேரடியாக கதைக்க கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். தொழுகை என்பது சாதாரணமா? தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுகையில் இருக்கிறார் என்றால் பஹுவ யுனாஜி ரப்பஹு, அவன் தன்னுடைய ரப்போடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ். யாரோடு ரகசியம்? அல்லாஹ்வோடு. அல்லாஹ்வோடு ரகசியம். அரசியல் மட்டத்தில் பெரியவரோட பேசலாது. பெரியோரு கோடீஸ்வரர் பேச முடியாது, அப்பாயின்ட்மென்ட் எடுக்கும். ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணேலா, அப்பாயின்ட்மென்ட் எடுக்கணும். ரப்புக்கு அப்பாயின்ட்மென்ட் தேவல்ல. அல்லாஹு அக்பர் என்று கட்டினாலே அல்லாஹ் முன்னுக்கு பேசிக் கொண்டிருக்கலாம். சகோதரர்களே, தாய்மார்கள், எவ்வளவு நேரம் பேச விரும்புகிறீர்கள்? ஒரு மணிச்சியாலமா, ரெண்டு மணிச்சியாலமா, எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் நீங்கள் தொழுகையில் இருக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம்! இவைகள் எல்லாம் சஹாபாக்கள் உணர்வு பூர்வமாக எடுத்தார்கள். தொழுகை என்றால் அது ஒரு விதமான உணர்வு, அது உணர்வு. ஆசைப்பட்டார்கள் அல்லாஹ்வோடு பேசுவதை. அல்லாஹ்வே சொல்லுகிறார், கஸம் து ஸலாத பைனி வ பைன அபுதி நிஸ்ஃபைன். சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குதே, அது அல்லாஹ் ரெண்டா பிரிச்சிருக்கிறார். ஒன்று எனக்கு, இன்னொன்று அடியானுக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அடியான் சொன்னா அல்லாஹ் உடனே பதில் சொல்லுவான், ஹமிதனி அபுதி, என் அடியான் என்ன புகழ்ந்துட்டான். உடனே உடனே பதில், அல்லாஹோடு பேசுகிறான். எவ்வளவு இன்பமாக நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்பமாக நிறைவேற்றிய ஒரு கடமை சகோதரர்களே, தாய்மார்களே, தொழுகை. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கட்டி விட்டார்கள், தக்பீர் கட்டி விட்டார்கள். ஒரு சஹாபி ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் நின்று தொழுகிறதற்கு அவரும் கட்டினார் தக்பீர். அல்லாஹ்வுடைய தூதர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு பக்ராவை ஆரம்பித்தார்கள். பக்ராவை ஆரம்பித்து பக்ரா முடியும் போது அந்த சஹாபி ரதியல்லாஹு நினைத்தார்களாம், அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கு செய்வார்கள் என்று. பக்ரா முடிந்ததோடு ஆலை இம்ரானை ஆரம்பித்தார்களாம். ஆலை இம்ரானும் போய்கொண்டிருக்கிறது. இதோடு அல்லாஹ்வுடைய தூதர் முடிப்பார்கள், ருக்கு செய்வார்கள் என்று நினைத்தார்களாம். சூரத்து நிசாவை ஆரம்பித்தார்களாம். இப்படியே போகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சஹாபி ரதியல்லாஹு சொல்கிறார்கள், இதற்கு மேல் மட்டும் என்னால் நிற்க முடியாது, தொழுகை விட்டு விடுவோமோ என்று நினைக்கும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நிலையிலே இருந்து தொழுது கொண்டிருந்தார்களா. சுபஹானல்லாஹ். இன்பம். முஃமின்கள் தொழுகை என்றால் அதை இன்பமாக பார்ப்பார்கள், இன்பமாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில் பயபக்தியோடு தொழுதார்களே. அல்லாஹ்வோட நான் பேசுறேன், அல்லாஹ்வோட கதைச்சு கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வோட ரகசியம் பேசுறேன் என்ற உணர்வோடி அல்லாஹ்வை பயந்தவர்களாக தொழுகிறார்களே, இவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அது உலகத்தின் வெற்றி அல்ல, மறுமையின் வெற்றி. மறுமையின் வெற்றி. சில தொழுகைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கெடுக்க மாட்டான். நாளை மறுமையிலே பழைய புடவை சுருட்டி வீசுவது போல் அடித்து விடுவான் முகத்திலே. ஏன்? அவனுடைய தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நான் பேசுகிறேன் என்ற உணர்வோடு தொழப்படாத தொழுகை. எனவேதான் கண்ணியமானவர்களே, தொழுகை அல்லாஹ்வோடு நாம் பேசுவதற்குரிய சந்தர்ப்பம். அதிகமாக இந்த சந்தர்ப்பத்தை நீடிக்க வையுங்கள், அதிகமாக வாழ்க்கையில் உண்டாக்குங்கள். முடியுமாக இருந்தால் ரப்பிடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ், என்னுடைய கடைசி நேரம் கூட நான் உன்னோடு பேசும் நிலைமையில் மௌத்தை தந்துவிடு. யா அல்லாஹ், உன்னோடு பேசும் நிலைமை, தொழுகையில் மரணத்தை தந்துவிடு. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம் தொழுகையில் மரணித்தவர்கள். ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு வாலிபன், அமெரிக்காவுடைய வாலிபன், இஸ்லாத்தின் மீது ஒரு அன்பு இருந்தது.
அந்த வாலிபன் இஸ்லாத்தை படிக்கிறார். அதிலே தொழுகை என்பது அவருடைய உள்ளத்திலே மிக ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கிய ஒரு கடமை. தொழுகை உணர்வு பூர்வமாக அவன் படித்து உணர்ந்து கொண்டான். அதை தொழ வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த மஸ்ஜிதுடைய இமாம் இடத்திலே. அவர் அந்த ஆசையோடு அவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் தூங்குகிறார். தூங்கக்கூடிய நேரம் இந்த சம்பவத்தை இந்த வாலிபன் அந்த மஸ்ஜிதுடைய இமாமிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். அந்த இமாம் தான் இந்த சம்பவத்தையும் அறிவிக்கிறார். அந்த வாலிபன் அப்படியே தூங்குகிறார், கவலையோடு தூங்குகிறார். அல்லாஹ் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற கவலையோடு தூங்குகிறார். எது உண்மையான வழி என்று தெரியாது தூங்குகிறார். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு கனவு காணுகிறார். யாரை தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாலிபனிடத்திலே சொல்லுகிறார்கள், விரலை நீட்டினார்கள். அந்த வாலிபன் விரல் எங்கே நீட்டப்படுகிறது என்று பார்த்தால், திரும்பி பார்க்கிறார் வாலிபன், அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், அழகான உருவம் மனிதர் இருக்கிறார். அந்த நேரம் தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, அவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குன் முஹம்மதியன், அந்த முஹம்மது நபியை பின்பற்றக்கூடியவனாக நீ மாறிவிடு என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி கொடுக்கிறார். உண்மையான வழி காட்டப்பட்டு விட்டது. அந்த வாலிபன் எழுந்தான். ஃபஜ்ருடைய நேரம், வேகமாக ஓடினான் மஸ்ஜிதுக்கு. அந்த நேரம் இமாம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை முடித்து விட்டார்கள். இமாமுடைய கரத்தை பிடிச்சு அழுது அழுதி இந்த சம்பவத்தை முழுக்க சொல்லிவிட்டு உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் தொழும் முறை இமாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இவருடைய தொழுகையிலே இருந்து தொழுகையை ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் தொழுகிறார், இரண்டாவது நாள் தொழுகிறார், மூன்றாவது நாள் தொழுகிறார். அவருடைய தொழுகை வித்தியாசமாக இருந்தது. எப்படி? சுஜூதுக்கு போனால் எழும்ப மாட்டார், நீளமான நேரம் அழுவார். நீளமான நேரம் அந்த வாலிபர் அழுவார். அப்படி மூன்றாவது நாள் ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் அந்த வாலிபன் இமாமுக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் போது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த வாலிபன் தொழுது கொண்டிருக்கும் போது சுஜூதிலே தலையை வைத்த வாலிபன் தலையை தூக்கவில்லை. இமாம் சலாம் சொல்லிவிட்டார்கள். முஅத்தினுக்கு பக்கத்தில் தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரம் இமாம் நினைத்தார்கள், தூங்கி இருப்பார் போல, தட்டி விடுங்கள் என்று சொன்னதோடு தட்டப்பட்டது. அப்படி அந்த வாலிபன் சரிந்து விழுகிறான். சுஜூதுடைய நிலையில் மரணம், சுஜூதுடைய நிலையில் அந்த வாலிபன் மௌத். எத்தனை நாள் இஸ்லாத்துக்குள் வந்து? வெறும் மூன்றே மூன்று நாள். கட்டுக்கதை இத்தனை பேர்களுக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உண்மையான சத்தியமான சம்பவத்தை சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் ஆச்சரியம் அல்ல, உணர்வு பூர்வமாக தொழுகை என்பது அல்லாஹ்வோடு நான் முனாஜா செய்வதற்கு ரப்பு தந்த மிக பெரும் சந்தர்ப்பம் என்ற உணர்வோடும், இந்த தொழுகையில் தான் என் வெற்றி இருக்கிறது என்ற உணர்வோடும் தொழுதால் இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியம் தான் இது. அபுஹா என்ற பகுதி தெரியும், அபுஹா என்ற பகுதி, அதாவது நுவரலி போல ஒரு கிளைமேட் உள்ள ஒரு பகுதி தான் அபுஹா. தாயிபுடைய பகுதியிலே ஒரு தூர பிரதேசம். அந்த பகுதியிலே ஒரு வாலிப பெண் திருமணம் நடக்க போகிறது. திருமணத்துடைய நாள், மணமகன் வருவதற்குரிய நேரம் ஆகிவிட்டது. அந்த பெண்ணை அதாவது உடுப்பாட்டி அழகான முறையில் தயார்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னும் மாப்பிள்ள வீட்டுக்காரர்கள் வரல. இப்படி இருக்கும் போது அதானுடைய சத்தம் கேட்கிறது. தொழுகையிலே திளைத்த ஒரு பெண், அது வாலிப பெண், தொழுகை ஒரு கணம் கூட விடாத ஒரு பெண். அந்த வாலிப பெண், அந்த சகோதரி தாயிடத்திலே சொன்னார்கள், அம்மா பாங்கு சொல்லுது, தொழுதுட்டு என்ன செய்றேன், நான் திரும்ப வந்து உட்காறேன். வானம் இப்ப மாப்பிள்ள வர்றதுக்குரிய நேரம் ஆகிட்டது மகளே என்று சொன்னதோட, இல்லம்மா தொழுதுட்டு வாரேன் என்று போனான். இன்னைக்கு திருமண வைபவம் வந்தா எத்தனை நாள் தொழுகை இல்லை? ஏன் மூன்று நாளைக்கு முன்னால இருந்து இங்க குளோரெக்ஸ்ல ஊற வைக்கிற மாதிரி என்னத்தை ஊற வச்சு வச்சிருக்கிறேன்.
யார மனப்பெண்ண அப்பதான் கலர் எடுக்கேடும் அப்பதான் கலர் எடுக்கேடும் அதுக்கு பின்னால பேசியன் பண்ண ஒரு நாள் அதுக்கு அது வரைக்கும் முகத்தை கழுகேலா என்ன ஒரு சோதனை இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிற பெரிய சோதனை தொழுகைகள் வீணடிக்கப்படக்கூடிய விதங்கள் இந்த பெண் போனாங்க உதவெடுத்துட்டு வந்தாங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவசரமா தொழுவிட்டு வர சொல்லி உமா சொல்லிட்டா அறைக்குள்ள போன மகள் தொழுக மிச்ச நேரம் இன்னும் வரல உமா சத்தம் போட்டுக்கொண்டு மகள்கிட்ட போய் மகளை தட்டினாங்க ஏன் சுஜூதுல நீளமான நேரம் தட்டினாங்க மகள் அடுத்த பக்கம் விழுகிறா சுஜூதுல மௌத்தி சுஜூதுல மௌத்தி யார் அவர் முதல் நாள் திருமணத்துடைய முதல் நாள் இன்னும் மணமகன் வந்து கை பிடிக்கல திருமணத்துடைய நாள் அல்லாஹ்விடத்தில் போகக்கூடிய வழி அல்லாஹ் உண்டாக்கிட்டான் கண்ணியமானவர்களே சோதனைக்குரிய உலகம் என்றோ ஒரு நாள் மரணம் வரப்போகிறது வரக்கூடிய மரணம் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டிருக்கும் நிலைமையில் வர வேண்டும் என்பதற்காக துவா செய்யுங்க என்பதற்காக துவா செய்யுங்க வாலிப சகோதரிகளே உங்கள் தொழுகையுடைய தரம் என்ன உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே தனி தொடர்பு இருக்கிறதா எத்தனையோ தனி தொடர்பு இருக்கலாம் நண்பியோடு நண்பனோடு தொடர்பு இருக்கலாம் வாலிபர்களே நீங்களும் சிந்தியுங்க அல்லாஹ்வோடு உங்களுக்குள்ள தொடர்புடைய தரம் என்ன தகஜ்ஜத்துடைய தொழுகையில் ரப்போடு தனிமையில் பேசுவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்கிறீர்களா ஐந்து நேர தொழுகையிலும் அதற்கு பின்னாலுடைய சுன்னத்தான தொழுகைகள் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லை என்றால் நாம் சந்திக்கவிருக்கிறோமே மறுமை அது யாருடைய நிலம் தெரியுமா அல்லாஹ்வுடைய நிலம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது அன்றைய நாள் ஆட்சி செய்பவன் ரப்புல் ஆலமீன் அந்த ரப்புல் ஆலமீனை உலகத்தில் நாம் தொடர்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அங்கே தொடர்பு கொள்ளப்படும் இல்லேண்டா டிஸ்கனெக்ட் இல்லேண்டா இல்லனா லைன் கட் நஷ்டம் சகோதரர்களே தாய்மார்களே தொழுகையை சீராக்குங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் வந்து ஒரு ஆயத்தை இறக்குகிறார்கள் நபியே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉ ஸலாத வத்தபஉ ஷஹவாதி ஃபஸௌஃப யல்கௌன கையா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத்தின் ஒரு பின்தோன்றல் வருவார்கள் இப்ப உள்ளவங்கள் அல்ல சஹாபாக்கள் தொழுகை என்றால் உயிராக இருந்தார்கள் தொழுகை என்றால் உயிர் எந்த கட்டமாக இருந்தாலும் உயிர் கொடுக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் சஹாபாக்கள் தொழுகையை விடவில்லை சகோதரர்களே தாய்மார்களே சஹாபாக்கள் தொழுகையை விடவில்லை இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்னால் இந்த விடயத்தை சொல்லிவிட்டு நிற்கிறேன் எந்த அளவுக்கு உயிராக இருந்தார்கள் பாருங்கள் ஹுபைப் இப்னு அதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு லஹியான் கூட்டம் மூலமாக தூக்குமரம் ஏற்றப்பட போகிறார்கள் எந்த இடம் என்று தன்னைம் என்று சொல்லுகிறோமே மஸ்ஜித் ஆயிஷா அந்த மஸ்ஜித் ஆயிஷா மக்காவிலே அந்த இடத்திலே தான் தூக்குமரம் ஏற்றப்பட போகிறார்கள் அந்த நேரம் தூக்குமரம் ஏற்றப்படுவதற்கு முன்னால் பனு லஹியான் கூட்டம் சொன்னார் கேட்டார்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்ன இவர்களுக்கு தெரியும் இதற்கு பின்னால் எனக்கு வாழ்க்கை கிடையாது இது என்னுடைய கடைசி நாள் கடைசி தருணம் இதற்கு பின் என் மனைவியை பார்க்க முடியாது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது குழந்தைகளை பார்க்க முடியாது யாரையுமே பார்க்க முடியாது இதுதான் என்னுடைய கடைசி நேரம் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் சொன்னார்கள் இரண்டு ரக்அத் தொழுவதற்கு அனுமதி தார் வேறொன்றும் தேவையில்லை என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கொடுத்திருப்பார்கள் வேறு வேறு ஆசை என்றாலும் கொடுத்திருப்பார்கள் ஏன் தூக்கு கைதியின் கடைசி ஆசை நிறைவேற்றுவது அந்த காலத்தில் ஒரு வளமை ஆனால் இவர்கள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய ரப்போடு நான் முனாஜா செய்வேன் அல்லாஹ்வோடு பேசிய நிலைமையில் மௌத்து வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அது போதும் எனக்கு அதனால் ரெண்டு ரக்கா துல அனுமதி தாங்கண்டா ரெண்டு ரக்கா துல அனுமதி கொடுக்கப்பட்டது அவசரமாக தொழுது முடித்தார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் தூக்குமரம் ஏற்றப்பட்டார்கள் அன்பார்ந்தவர்களே கடைசி மௌத்துடைய நேரம் கூட
தொழுகையை அவர்கள் விடவில்லை. தொழுகை அவர்கள் விடவில்லை. ஹாஃபிழ் இப்னு அஸ்ஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சம்பவம் சொல்லுகிறார்கள். இப்னு கதீரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இது. திமிஷ்கிலே இருந்து ஜபதான் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு, அதாவது டாக்ஸி மாதிரி, அந்த காலம் கோவேரி கழுதைகள் வைத்திருந்தார். அதுல ஒரு கள்ளன் இருந்தார். அவன் ஒரு சூழ்ச்சிக்காரன். புதிய ஒரு மனிதர் வருகிறார். அவர் அல்லாஹ்வோடு தொடர்பான மனிதர். அல்லாஹ்வோடு தொடர்பான மனிதர் வருகிறார். எங்க போகணும்னு கேட்ட நேரம் திமிஷ்கில் இருந்து ஜபதான் போகணும்டார். ஆனா இவருக்கு வலிமையான வழி வேறு வழி. இவருக்கு தெரியும் யாரு வந்த மனிதர் இருக்கிறாரே, அவருக்கு தெரியும் போக வேண்டிய வழி. போகக்கூடிய நேரத்திலே இடையில சொல்றார், நாங்க வளமையா போற வழியை விட ஒரு லேசான வழி இருக்கு, அதுல போமே. சரி போறார். போய்கொண்டிருக்கக்கூடிய நேரம் பாதை முடியக்கூடிய இடம் வருகிறது. அந்த இடம் ஒரு பள்ளத்தாக்கு. அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார். அந்த நேரத்திலே இந்த மனிதர் பயப்படுகிறார். இப்படியான ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். அந்த கோவரி கழுதை சொந்தக்காரன், அந்த சூழ்ச்சிக்காரன் இறங்குகிறார். நீ இறங்கி என்று சொன்னதோட இறங்கி அதுக்கு பின்னால சொன்னாங்க, உன்னை நான் கொலை செய்ய போகிறேன். அந்த நேரம் இவர்கள் சொன்னார்கள், என்ன கொலை செஞ்சிடாத, எனக்கிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என்ன விட்டுடுகின்றார். இல்ல, உனக்கிட்ட இருக்கக்கூடியதும் எனக்கு தான், ஆனா உன்னை உயிரோடு அனுப்ப மாட்டேன். இதோ பாரு, இந்த இடத்துல வந்தவர்கள் எல்லோரும் உன்னை போன்று வந்தவர்கள் தான், கொண்டு குவித்திருக்கிறேன், உன்னையும் கொல்ல போறேன் என்று சொன்னதோட இவர்கள் கேட்டது என்ன தெரியுமா, சரி பரவாயில்ல நீ கொள்ளு, என்ன பிரச்சனை இல்லை. ஆனா ரெண்டு ரக்கா தொழ அனுமதி இருந்தது. ரெண்டு ரக்கா தொழ அனுமதி இருந்தது. ரெண்டு ரக்கா தொழ அனுமதி கொடுத்தால் அவசரமா தொழுது முடிச்சு என்று சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். தக்பீரை கட்டினார்கள். தொழுகை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அக்பர் கட்டியவர்களுக்கு வசனங்கள் வராமல் இருக்கிறது, தடையாகி விட்டது என் ஒரு விதமான பயம். வந்த வார்த்தை என்ன தெரியுமா, அம்மை யுஜீபுல் முஃத்தர் இதா தாஹு வயக்ஷிஃபு ஸு வயஜாலுக்கும் குலஃபா அல் அர்து அஇலாஹும் அல்லாஹ் என்ற வசனம் ஞாபகம் வருகிறது. சிக்கற்றவன், கஷ்டத்தில் இருப்பவன், யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு மாட்டியவன், அவனுக்கு உதவி செய்பவர் யார், அம்மை யுஜீப் பதிலளிப்பவர் யார், வயக்ஷிஃபுஸ்ஸு அவனுக்கு வந்திருக்கும் கெடுதியை நீக்குபவர் யார், அஇலாஹும் அல்லாஹ் அல்லாஹ்வோடு ரப்பி இருக்கிறானா வேறு என்ற வசனம் ஓதியதோடு ஒரு இடி சத்தம் போல ஒரு சத்தம் கேட்டது. சகோதரர்களே, கட்டுக்கதை இல்லை, குர்ஆனுடைய சரித்திரம் இது. குர்ஆனுடைய சரித்திரம் இடி சத்தம் போல ஒரு சத்தம் கேட்டது. வேகமாக ஒரு வெள்ளை குதிரையிலே வெள்ளை ஆடை அணிந்த மனிதர் வருகிறார். வந்த மனிதர் இந்த கல்லனை வெட்டி கொலை செய்து விடுகிறார்கள். இவர் தொழுது முடித்து பார்க்கிறார். இப்படியான ஒரு மனிதர் நிற்கிறார். அந்த நேரம் கேட்டார், அழகான தோற்றத்திலே வந்திருக்கிறேன், கஷ்டமான நேரத்தில் எனக்கு உதவிக்காக வந்தீர்களே, நீங்கள் யார்? அந்த நேரம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் யாரை அழைத்தீர்கள்? அம்மா யுஜீபுல் முல்தர் இதா தா கேட்டால் கஷ்டவாளி திக்கற்றவனுக்கு பதிலளிப்பதற்கு யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டீர்களே, அந்த ரப்புடைய அடியான் தான், நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்களாம். அதற்கு பின்னால் அவர் ஆபத்தில்லாமல் வீடு திரும்பினார். அன்பார்ந்தவர்களே, தொழுகை உலகத்தில் சாதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறார். தொழுகை எல்லா கெடுதிகளில் இருந்தும் பாதுகாப்பு. இன்றைக்கு வீடுகளுக்குள்ள சூனியம் சூனியம் என்று சாகிறார். யாரும் செய்ய தேவையில்லை. தொழுகை இல்லாதவன் உங்கள் வீட்டுக்குள் இருந்தால் இதைவிட பெரும் சூனியம் வேறொன்றும் கிடையாது, வேறொன்றும் கிடையாது. ஊருக்கே பரக்கத்துடைய வாசலை தடுத்து விடுவான் ரப்பி, மூடி விடுவான். தொழுகையாளிகள் இல்லை என்றால், தொழுகையாளி முன்னால் போகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிக் கொடுத்தார்கள், ஒரு திரையை போட்டு விடுங்கள் என்று. ஏன், அவன் பார்த்தாலே ஆபத்து. சுபஹானல்லாஹ். அப்படியாக இருந்தால் வீட்டுக்குள் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் கணவன் வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் நிம்மதியாக வாழ்ந்து விட முடியுமா? நிம்மதியாக அந்த வீட்டுக்குள் இருக்க முடியுமா? உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை என்றால் எத்தனையோ பெண் பிள்ளைகள்
எத்தனையோ இளம் பெண்கள் தொழுகை இல்லாமல் காலம் கழிகிறது. ஏன் அவர்கள் உணரக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? அன்பார்ந்தவர்களே, எனவேதான் உணர்வு பெற வேண்டும். தொழுகை அல்லாஹ் தந்த மிக பெரும் பொக்கிஷம், பாக்கியம் என்பதை உணருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கப்படுகிறான் தொழக்கூடிய சுஜூது செய்யும் மனிதன் மீது இறக்கப்படுகிறான். அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் சுஜூதுக்கு வந்துட்டா, ஒரு அடியான் சுஜூதுக்கு வந்துட்டா அல்லாஹ் நெருங்கி வந்துடுறான், நெருங்கி வந்துடுற சாதிப்பதற்குரிய இடம் தொழுகை, சாதிப்பதற்குரிய இடம் தொழுகை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நான் விஷயத்துக்கு வருகிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், வசனத்தை ஓதினார்கள், நபியே உடைய உம்மத்தின் ஒரு பின்தோன்றல் வருவார்கள், அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள், அதாவது சலா தொழுகை வீணடிப்பார்கள், வத்தபா ஷஹவாத் மனு இச்சை பின்பற்றுவார்கள், பசௌஃபயல் கவுன கையா, அவர்கள் சந்திக்க கூடிய இடம் எது தெரியுமா, கை என்று சொல்லக்கூடிய நரகம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்திலே பல பள்ளத்தாக்குகள் உண்டு, வாதுகள் உண்டு, அதிலே உண்டுதான் நரகத்திலே கை என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு இருக்கிறது. தொழுகை வீணடித்தவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பள்ளத்தாக்கு தூக்கி வீசுவானா? எவ்வளவு பயங்கரம்! என்ன தைரியமாக தொழுகையை பாழாக்குகிறோம்! எத்தனை பஜருடைய தொழுகைகள் பால், எத்தனை ஜுமாக்கள் வியாபாரத்துக்காக வேண்டி பால், அற்பமான சில விஷயங்களுக்காக. இன்று கூட ரமதானுடைய மாதம் என்று தெரியும், ஃபுட்சலை போய் பாருங்கள், எம்முடையவர்கள் விளையாட்டோடு இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் என்ன நோக்கத்தோடு இந்த உலக வாழ்க்கை கழிக்கிறார்கள்? மௌத்தி என்ற ஒன்று கிடையாதா? எத்தனை பேர்கள் வீட்டோடு முடங்கி இருக்கிறார்கள், நல்ல சுறுசுறுப்பாக காலையில் இருந்து மாலை வரும் வியாபாரம் செய்தவர்கள். ஏன் இபாதத்து என்றால் ஏன் சோர்வு, தொழுகை என்றால் ஏன் சோர்வு? அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டான். அவர்களை அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள் அல்லாஹ் இணைக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட வேண்டும். தன் கணவனை அல்லாஹ் தூரப்படுத்தி இருக்கிறான், மனைவியுடைய கடமை கணவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கிடைக்க வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பிள்ளையுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு ரப்பு தூக்கி எறிந்து விட்டு இருக்கிறார் என்றால் அவர்களை தொழுகையாளியாக மாற்றி அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள்ளே அவர்களை சேர்த்து வையுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வசனம் இறக்கப்பட்டதோடு அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற உம்மத்து தொழுகையை வீணடிப்பார்களா? ஆச்சரியத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பாதுகாத்த அமல் தொழுகை இதையா கஷ்டம் இவர்கள் வீணடிப்பார்கள்? அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா முஹம்மத் யாதி அக்வாபு மின் உம்மத்திக் يبيعون دينهم لعرض من الدنيا قليل. ஒரு உம்மத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? يبيعون دينهم மார்க்கத்தை விற்று விடுவார்கள், தொழுகையை விற்று விடுவார்கள், அமல்களை விற்று விடுவார்கள், உலகத்தின் அற்பத்துக்காக வேண்டி விற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைய வேண்டிய மாதம் ரமதான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய வேண்டிய மாதம் ரமதான், நரக விடுதலை அடைய வேண்டிய மாதம் ரமதான். சென்ற வாரம், சென்ற வருடம் ரமதானில் இருந்தவர்களில் சிலர்கள் கபர்களிலே. அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய வருடம் நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருப்போம் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? உத்தரவாதம் இல்லாத உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் ஏன் மௌத்துக்கு முன்னால் ரப்புடைய தொடர்பை சீராக்க கூடாது? ஏன் சீராக்க கூடாது? எத்தனையோ உறவுகள் முறிந்தால் வேதனைப்படுகிறோம், நண்பன் நண்பனை பகைத்தால் வேதனைப்படுகிறோம், உறவு உறவை பகைத்தால் வேதனைப்படுகிறோம், நண்பி நண்பியை பகைத்தால் வேதனைப்படுகிறோம். எம்முடைய ரப்புக்கும் எமக்கு மத்தியிலே உறவு துண்டிக்கப்பட்டு ரப்புக்கும் எமக்கு மத்தியிலே ஒரு பகைமை வந்தால் மட்டும் பரவாயில்லையா? உங்கள் நண்பர்கள் நாளை மறுமையில் உதவ மாட்டார்கள், உங்கள் குடும்பங்கள் உதவ மாட்டார்கள், நாளை மறுமையில் எல்லோரும் ஒருவரை ஒருவர் விட்டு ஓடி விடுவார்கள். அந்த நாள் நாம் தஞ்சம் புக வேண்டிய ஒரே ஒரு இடம் அல்லாஹ் மட்டும்தான்.
அல்லாஹ்வுடைய உறவு மட்டும்தான், வேறு எந்த உறவும் வர மாட்டாது. அல்லாஹ்வுடைய உறவுக்கு பின்னால் தான் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான் நபிக்கே இன்னாருக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று. அது வரைக்கும் சிபாரிசுக்கு கூட எமக்கிடம் இருக்காது. எப்படி வாழ வேண்டும் முடிவெடுங்கள். என்னுடைய தொழுகையுடைய தரம் என்ன, என்னுடைய குரானுடைய தொடர்போடு எனக்கு இருக்கும் குரானோடு இருக்கும் அந்த உறவுடைய தரம் என்ன. குரான் என்பது வெறி உறவல்ல, அல்லாஹ்வோடு உள்ள உறவு. ஏன், அவனுடைய வார்த்தை அது, அவனுடைய வார்த்தை அது. எத்தனை நேரங்கள் ரப்பை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி ஒதுக்கிறோம், எத்தனை நேரங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி திக்ருக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி கண்ணீர் வடித்தோம். நாளை மறுமை பஹ்ஷருடைய மைதானம் பயங்கரமானது, அது கடுமையான சூடாக இருக்கும். அந்த நாள் அரசுடைய நிழல் வேண்டுமா? ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியா ஃபஃபாலத் ஐனா, அல்லாஹ்வோட தனிமையிலிருந்து திக்ரு செய்றார். தனிமையில் அல்லாஹ்வோட பேசுறார், தனிமையில் அல்லாஹ்வ திக்ரு செய்றார். இன்பமா நினைக்கிறார். சஹாபாக்கள் நினைச்சாங்களே, ஏன் இன்பம் வருகிறது இல்லைங்கட வாழ்க்கை, ஏன் தொழுகை மூலம் இன்பம் வரல, இன்பமா நினைச்சாங்களே சஹாபாக்கள். யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வை தனிமையிலே உட்கார்ந்து திக்ரு செஞ்சு கண்ணீர் வடிக்கிறாரோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அரசுடைய நிழலை அவருக்கு கொடுக்கிறார். அரசுடைய நிழல் உண்டு. அன்பார்ந்தவர்களே, வாலிப சகோதரர்களே, ரமதான் வெறும் 29-30 நாட்கள் மட்டும்தான், அதோடு தொழுகைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடக் கூடாது. தன் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், நபியே மவுத் வரும் வரைக்கும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஏன், மவுத்து கூட வர வேண்டும் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில். தவாஃபில் வர வேண்டும், குரானோடு இருக்கும் போது வர வேண்டும், தொழுகையில் இருக்கும் போது வர வேண்டும், விக்ரோடு இருக்கும் போது வர வேண்டும், ஆசைப்பட வேண்டும். சகோதரர்களே, தாய்மார்களே, எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டார்கள். பெண்கள் மிக மிக பயப்பட வேண்டும். உதாசீனங்கள் நடக்கின்றன தொழுகை விடயத்திலே பெண்களுடைய பக்கத்தில். அதில் என்ன, தொழுகையை விட மாட்டாங்க, ஆனா உகருடைய தொழுகை அசர் வரைக்கும் பின்படுத்துறது, அசருடைய தொழுகையை மகரிபு வரைக்கும் பின்படுத்துறது. வேலை சோலைகளை காரணம் சொல்ல முடியாது ரப்பிடத்திலே, ரப்பிடத்தில் காரணம் சொல்ல முடியாது. ஒரு சம்பவம் இமாம் ஷம்சுதீன் ரஹிம் ரஹிமுல்லா அவர்கள் எழுதுகிறார்கள். கபாயிரிலே ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை மரணித்து விட்டார். அந்த சகோதரனை அடக்குவதற்காக வேண்டி கபருக்குள்ளே இறங்கி சகோதரிய முகத்தை கிபிலாவின் பக்கமும் திருப்பி விட்டு அடக்கி விட்டு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்து பார்க்கிறாரு, அவரு பணம் போட்டு வச்சிருந்த பர்ஸ காணல். அப்ப ஞாபகம் வருது, அந்த கபருக்குள்ள நான் இறங்கினேன் அப்ப விழுந்திருக்கிறார். வந்தாரு, வந்து கபரை தோண்டுகிறார். கபரை தோண்டி அந்த பர்ஸ் எடுக்கொண்டதுக்காக வேண்டி தோண்டுகிறார். கபரு நிறைய நெருப்பாக இருக்கிறது. இந்த நேரம் விரண்டு ஓடுகிறார் தாயிடம், அம்மா என்ற சகோதரி என்ன பாவம் செஞ்சால், அவருடைய கபரு நெருப்பாக இருக்கிறதே தாயே. அந்த நேரம் தாய் சொன்னார்கள், மகனே உன்னுடைய சகோதரி எந்த பெரும் பாவம் செய்யல, அவள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா, முகருடைய தொழுகை அசர் வரைக்கும் பிற்படுத்துவாள், அசருடைய தொழுகை மகரி வரைக்கும் பிற்படுத்துவாள். இப்படி தொழுகையை பிற்படுத்தி பிற்படுத்தி தொழுதாலே இதற்காகவாக இருக்கும் என்று தௌபா செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகையை பிற்படுத்தி தொழுதவருடைய நிலையை இது வந்தால், எத்தனை நேர தொழுகைகள் பால் தொழுகைகளை வீணடித்தால், தொழுகைகளை விட்டால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். கபரி சொர்க்கமாக நாம் சந்திக்க வேண்டிய இடம், சுப செய்தியோடு சந்திக்க வேண்டிய இடம். நரகமாக சந்திப்பதற்கு நாம் தயாரா? அதை நரகமாக நாம் அங்கே தங்குவதற்கு எம்மால் முடியுமா? நரகத்துடைய விரிப்பில் எம்மால் படுக்க முடியுமா? நரகத்துடைய வாயிலை திறந்து விடுவான் ரப்பி, அதில் இருந்து நரகத்துடைய வாயிலே இருந்து நரகத்துடைய சுவாலைகள் வருமே, அதை எம்மால் தாங்க முடியுமா? பயப்படுங்கள். தொழுகை ரப்புல் ஆலமீன் தந்த மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் வடித்தார்கள் கண்ணீர்,
அதற்கு காரணமாக நாம் இருந்து விடக் கூடாது. இந்த தொழுகை வீணடித்தவர்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்களே, அதற்கு காரணம் நாம் இருந்து விடக் கூடாது. எனவேதான் இந்த ரமதான் எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். இதுவரைக்கும் தொழுகை விட்டிருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அதே போல எம்முடைய வாழ்க்கை தொழுகையில் இன்பத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த இன்பமாக நிறைவேற்றக்கூடிய தொழுகை தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகை. நாளை மறுமையில் ஒளியாக நிச்சயமாக வரும், சந்தேகமே கிடையாது. எனவே வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களிலே சேர்த்து தொழுகை இன்பமாக அவனோடு நான் முனாஜாத் செய்கிறேன், சம்பாஷணை செய்கிறேன், ரகசியம் பேசுகிறேன் என்ற உணர்வோடு தொழக்கூடிய பாக்கியத்தையும் உணர்வையும் அல்லாஹ் தந்து அந்த தொழுகை மூலம் இந்த உலகத்திலும் வெற்றியை மறுமையிலும் வெற்றியும் அல்லாஹ் தந்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலும் அனைவரையும் உண்டு சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ